Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. In this video, we will talk about a foldable bag. So, fold it, it's a purse. So, open it, it's a bag. So, we will stitch it. That's the material. Just a lace. So, you use the sari and the borders. That's why you use it. 12 inch. You can cut it 3 pieces. So, this width is 2 inch. So, that's why you use line. உங்களுக்கு வந்து நல்ல broad-ஆன பட்டு border அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சினா ஒண்ணே நீங்க எடுத்துக்கலாம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்துட்டு இதுக்கு லைனிங்காக ஒரு cloth லைனிங் கொடுக்கறதுமே வந்து thick cloth தான் இது வந்து நல்ல thick cloth normal cotton cloth கிடையாது நல்லவே thick cloth தான் இது இந்த bag எல்லாம் stitch பண்ண நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கறதால இந்த material வாங்கி வச்சிருக்கேன் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 inch அளவுக்கு ஒரு piece cut பண்ணிக்கிறேன் So cut பண்ணி அதுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அதைய நான் பாத்து எடுத்துக்கறேன் zip one எடுத்து அதுல வந்து runner insert பண்ணிடுறேன் So runner insert பண்றதுல நிறைய bag videos போட்டுருப்பேன் இதுல இல்லனாலும் நம்மளோட angels anti works and grads னு ஒரு channel இருக்கு சோ அதுலயே பண்ணிருப்பேன் நிறைய bag videos போட்டுருப்பேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த zip எல்லாம் எப்படி attach பண்றது அப்படிங்கற ஐடியா வரும் சோ இப்படி நம்ம zip attach பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா zip அந்த runner கீழ இருக்க மாதிரி வெச்சிட்டு And the main cloth, that is male pakama vechi thayal podrom. So thayal pottu padimana thayala nama pottu eduthukrom. Pottu eduthittu zip open panni vittittu additional ah irukra piece cut pannidalam. Adukapra thirumba zip innor pakama potta da namakku nalla close agum. Nama apdiye close stitch pannalam but ipdi panna namakku perfect ah irukum adukaga da. So ipo vanda ad apdiye vanda nama thayal pottukalam sutti thayal pottukalam idu edukaga appadina ipo nama kadaikku engaya eduthu porona vechukongala adukulla vanda nama edavad money illa cards potu eduthu polam adukaga da thaniya or zip irundha open agadhu illaya adukaga da inge pathina keela chinna da or shape kodutha adhiye nama stitch pannidrom so idhe video vanda na already upload pannirken idhe video na vera material la stitch panna bag video so adu paakala appadina adhiyum paarenga இது பாத்தீங்கன்னா 30 இன்ச் லெngth 15 இன்ச் width அளவுக்கு எடுத்துர்க்கேன் இது உங்களோட விருப்பம்தான் இன்னும் லாங்கா வேணுமா இன்னுமே நீங்க லெngth எடுத்துக்கலாம் அப்போ நீங்க அது அந்த லெngth அதிகமா எடுக்கறீங்க அப்படினா அந்த லேஸோட லெngthமே அதிகமா எடுக்கணும் சோ ரெண்டு பக்கமா நம்ம ஓரம் அடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் இதோட லெngth பாத்தீங்கன்னா 15 இன்ச் அகலம் பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் வெச்சு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டா அத பாத்தீங்கன்னா கரை ரெண்டு உள்ள போற மாதிரி உள் பக்கமா விட்டுட்டு ஒரு கைப்பிடி ரெடி பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்றோம் இல்ல உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி ஏதாவது ரோப் இருந்ததா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் But now the cloth is very thick cloth, so we will stitch it. Here we mark the middle of the 2 inch, 2 inch, and 2 inch, and 2 inch. We mark the wool and the handle. This is the handle stitch. If you use a bag, you can use this stitch. It is very simple. If you use this, you can use this stitch. This is a business. We stop covers and stop. We sell bags. So, you can use this normal stitch. Now, we have two handle stitch. இது வந்து cross piece cut பண்ணி வச்சிருக்கேன் எதுக்காக அப்படினா நம்ம வந்து அந்த பவுச் இது பர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அது சுத்தி நம்ம பைப்பிங் கொடுக்கிறதுக்காக சோ இப்போ பாத்தீங்கன்னா அத வந்து cross piece நல்லா கீழ வச்சிட்டு நான் எப்படி ஸ்டிட்ச் பண்றேன்னு பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அப்படியே அந்த cloth-அ வந்து just உள்ள தள்ளி விடுறேன் அவ்வளவுதான் நம்ம அந்த cloth-அ நான் இழுக்கவே இல்ல பாருங்க சோ இப்படி பண்ணோம்னா நமக்கு finishing வந்து neat-ஆ complete ஆயிடும் பட் இது வந்து zip இருந்தது அப்படிங்கறதால எனக்கு நடுவுல வந்து ஊசி உடைஞ்சிருச்சு நல்லா notch போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே turn பண்ணிடலாம் So zip cloth எல்லாமே thick அப்படிங்கறதால needle வந்து உடைஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் நான் change பண்ணி தான் stitch பண்ணேன் சோ இந்த மாதிரி thick material யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து next வந்து நம்ம needle change பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படி இல்லனா நமக்கு வந்து மத்த cloth நம்ம stitch பண்ணும்போது அந்த cloth-அ புடிச்சு இழுக்குற மாதிரி இருக்கும் நிறைய பேர் கேட்டிங்க pouch video-ல கேட்டிருந்தீங்க needle யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் பட் material-அ பொறுத்தது தான் So, this is Velcro. So, Velcro வந்து நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நான் வந்து பண்டலா வாங்கி வச்சிருக்கேன் அதல நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் பட் நீங்க வந்து ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச் கணக்கலயே கூட கொடுப்பாங்க சோ அந்த மாதிரியும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் வேணும் அப்படினும் போது நம்ம இன்சஸ்ல எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து நான் ரோல்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன் சோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அந்த வெல்க்ரோவை கரெக்ட்டா வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் இந்த பர்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ இத வந்து கரெக்ட்டா மிடில்ல நான் இத பாருங்க அந்த ஷேப் கொடுத்தது கீழ பார்த்த மாதிரி இருக்கு சோ எந்த அளவுக்கு வரணும் தையல் அப்படினு தெரியிறதுக்காக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் அந்த இப்போ நான் மார்க் பண்ணல அந்த அளவுக்கு கூட எடுத்துட்டு வரணும் இல்ல தையல் அதை விட ஒரு 1/2 இன்ச் கீழவே நிறுத்திக்கோங்க
ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மல் கிளாத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் திக் கிளாத்தில் எடுத்துகிட்டு வரீங்கன்னும் போது இன்னுமே கொஞ்சம் மேலேவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிடில் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு பாக்கெட் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதனால் மிடில்லையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் சின்ன ஒரு ஷேப் கீழே கொடுக்கலாம், கொஞ்சம் ப்ராட் வரும் அப்படிங்கிறதுக்காக 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சை வந்து அப்படியே உள்ளே விட்டுட்டு தையல் போடுறேன். ஜாயின் பண்ணும்போதே அதை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதை உள்ளே விட்டுட்டு, ஸோ அந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம டேர்ன் பண்ணிடலாம். நம்மளோட பேக் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஷாப்பிங் எங்கன்னா போகணுன்னா பெரிய பேக் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.